அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் தெரிவாகியுள்ள நிலையில் அவரது ஆட்சியால் எழவிருக்கும் அச்சுறுத்தல்களுக்கு கூட்டாக பதிலளிப்பது தொடர்பில் ஐரோப்பிய தலைவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளனர். குறித்த ஆலோசனை கூட்டத்தில் ஐரோப்பாவின் பலம் வாய்ந்த நாடுகளில் ஒன்றான ஜெர்மனி கலந்து கொள்ளவில்லை. கூட்டணி முறிவு உள்ளிட்ட அரசியல் சிக்கல்களால் ஜெர்மனி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் பிரித்தானியா முதல் துருக்கி வரை நேட்டோ தலைவர் மார்க் ரூட் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வரையில் வியாழக்கிழமை புடாபெஸ்ட் நகரில் முன்னெடுக்கப்பட்ட கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான்டர் லேயின் தெரிவிக்கையில், ஐரோப்பாவின் எதிர்காலம் என்பது நமது கைகளில் தான் உள்ளது என்றார். மேலும் ஒன்றுபடுவதன் மூலமாக ஐரோப்பா பொறுப்பேற்க முடியும் என்பதை நாம் வெளிப்படுத்தியுள்ளோம் என்றார். தொடர்புடைய ஆலோசனை கூட்டத்தில் ஐரோப்பா எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல், ரஷ்யாவின் படையெடுப்பு, மத்திய கிழக்கில் வெடித்துள்ள மோதல், புலம்பெயர்தல், உலகளாவிய வர்த்தகம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஐரோப்பியர்களாகிய நமக்கு வரலாற்றில் இது ஒரு தீர்க்கமான தருணம் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன் பேசியுள்ளார். அடுத்தவர்கள் எழுதிய வரலாற்றை நாம் வாசிக்க வேண்டுமா அல்லது நாம் நமது வரலாற்றை உருவாக்க வேண்டுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நமது வரலாற்றையே நாம் உருவாக்கும் அளவுக்கான வலிமை நம்மிடம் உள்ளதாக தான் கருதுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவை சார்ந்திருப்பதை தவிர்க்குமாறு ஐரோப்பிய நாடுகளை மேக்ரோன் கேட்டுக்கொண்டுள்ளார். அத்துடன் நமது பாதுகாப்பை என்றென்றும் அமெரிக்காவிடம் ஒப்படைக்க கூடாது என்றும் அவர் வெளிப்படையாக கோரிக்கை வைத்துள்ளார். ஜெலன்ஸ்கி தெரிவிக்கையில், தொடர்ந்து அமெரிக்காவை நம்பியிருக்கும் நிலை உக்ரைனுக்கு இருப்பதாகவும், அத்துடன் வலுவான ஐரோப்பாவால் ரஷ்யாவின் படையெடுப்பை முறியடிக்க முடியும் என்றும் நம்புவதாகவும் அவர் கூறினார்.